ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2017 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த டேல CS8602 கம்பைலர் டிசைனர் கூட இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு யூனிட் வைஸாக பார்ட் A பார்ட் B பிரிச்சு கொடுத்துருக்கேன். இதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு தான் பார்த்தீங்க அப்படின்னா CS8602 கம்பைலர் டிசைனர் கூட இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு யூனிட் வைஸாக பார்ட் A பார்ட் B பிரிச்சு கொடுத்துருக்கேன். இதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 யூனிட் 1 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமைசிங் DFA ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரெகக்னைசன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெக்சிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபைனட் ஆட்டோமேட்டா இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, பேசஸ் ஆஃப் கம்பைலர் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்ஆர் பேசிங் அல்கோரிதம் ரொம்ப முக்கியமான ஒன்று, எஸ்எல்ஆர் பேசிங் டேபிள் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் டவுன் பேசிங் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸோ அதுக்கப்புறம் கிராமர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, ஒய்ஏசிசி இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, ஆம்பிகஸ் கிராமர் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப் செக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இது ஒரு சில டைம் 2 மார்க்ல கூட கேட்பாங்க. சிண்டெக்ஸ் ட்ரீ இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப் எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, சிண்டெக்ஸ் டேரக்டர் டெஃபினிஷன்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, 3 அட்ரஸ் கோட் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் அலகேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க, இஷூஸ் இன் கோட் ஜெனரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க, டிசைன் ஆஃப் இயர் சிம்பிள் கோட் ஜெனரேட்டர் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் அலகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா பார்த்துக்கோங்க, ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குளோபல் டேட்டா ஃப்ளோ அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸோ அதோட பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஏஜி ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸோ அதே மாதிரி பீப் கோல் ஆப்டிமைசேஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரலாக நான் எல்லா ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.